தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் வாழை இலை வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம், அத்திமரப்பட்டி, காளாங்கரை, திருவைக்குண்டம் பகுதிகளில் பிரதான தொழிலான வாழை விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அதிக அளவு மழை தண்ணீர் தேங்கி வாழை அழுகும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வாழை இலை அறுவடை செய்யும் பணி குறைந்துள்ளது. தூத்துக்குடி சந்தைக்கு வாழை இலை கட்டுகள் வரத்தும் குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக கடந்த வாரம் ஒரு கட்டு வாழை இலை 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 3500 முதல் 4500 வரை விற்பனை செய்யப்படுகிறது. மழை பெஞ்சு தூறு பூரா அழுகி இருக்கு, கெட்டு வரல. ஒரு கடைக்கு 1000 கெட்டு வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு 350 கெட்டு கூட வரல. ஒரு கடைக்கு 150 கெட்டு வருது, ஒரு கடைக்கு 200 கெட்டு, ஒரு கடைக்கு 100 கெட்டு, ஒரு கடைக்கு 50 கெட்டு வருது. ஹோட்டல்காரர் எவனும் இந்த இலக்கட்டை வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ போகிறது பூராமே காய்கறி கடைக்காரங்களும் கல்யாண வீட்டுக்காரன் தான் வாங்குறாங்க தவிர வேறு யாருக்கும் கீழே. தண்ணி தூர் அழுகி போகிறதுனால உரம் போட முடியலை எங்களால். இந்த உரத்தை மட்டும் கொஞ்சம் விவசாயிகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்தா சிறப்பாக இருக்கும். இதனிடையே வாழை இலை விலை இரு மடங்காக உயர்ந்துள்ளதால் ஹோட்டல் மற்றும் திருமண வீட்டிற்கு வாழை இலை வாங்குபவர்கள் அவதியடைந்துள்ளனர். கனமழையால் வாழைகள் சேதமடைந்துள்ளதால் உரத்தின் தேவை அதிகரித்துள்ளதாகவும் தட்டுப்பாடின்றி உரம் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.